நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி பாக்கின் அதிகாரங்கள் அனைத்தும் தென்கொரிய பிரதமர் ஜுவாங் கியோ ஆனிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய ஜனாதிபதி பாக்கின் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதோடு அவரின் நெருங்கிய தோழியான சொய்சுன்சில் அரச விவகாரங்களில் தலையீடு செய்து வருவதாகவும் அரசின் மிக முக்கிய ரகசிய ஆவணங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன அத்தோடு சொய்சுன்சில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி பல தொழிலதிபர்களிடமிருந்து லஞ்சமாகவும் நன்கொடையாகவும் மிகப்பெரும் தொகையை பெற்றுள்ளதை அந்த நாட்டின் எதிர்க்கட்சிகள் ஆதாரத்துடன் வெளியிட்டிருந்தார்கள் இதனையடுத்து சொய்சுன் சில்லம் அவருக்கு அரச ரகசியங்களை கசியவிட்ட ஜனாதிபதியின் முன்னாள் ஆலோசகர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தென்கொரிய நாடாளுமன்றத்தில் அவர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததோடு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவாக வாக்களிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பிரேரணைக்கு ஆதரவாக இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் வாக்களித்தமையால் தென்கொரிய ஜனாதிபதி பதவியிலிருந்து பாக் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்